இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இன்றைக்கி என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த ப்ரோஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிற ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. இந்த ப்ரோஸ் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 9th இங்கிலீஷ் நியூ புக்கில் இந்த ப்ரோஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த ப்ரோஸ் வந்து யார் நரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் ஆத்தர் தான் நரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரி வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து ஆத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆத்தர் வந்து ஒரு நாள் சாலையோட அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது அங்கே ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த பழைய வீட்டில் ஒரு தோட்டமும் இருக்குது. அந்த தோட்டத்தோட சுவரை இவர் பார்த்துட்ருக்காரு. அதாவது கிரானைட் கருங்கற்களால் கட்டப்பட்ட அந்த வீடு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு புதிய ஒரு பண்ணை வீடு, அதுக்கப்புறம் சில மரங்களும் அந்த வீட்டில் வந்து இருக்குது. அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பலா மரம் வந்து இருக்குது. இப்போயும் அந்த வீட்டுக்கு வந்து நிழல் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்து இவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அதாவது அவருக்கு வந்து தன்னோட பாட்டி வந்து சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த மரத்தோட நிழல் வந்து ஒரு வீட்டு மேலே விழுகுதோ அந்த வீட்டுக்கு வந்து முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தன்னோட பாட்டி சொன்னதை நினைவுபடுத்துகிறாரு. பலா மரத்தோட நிழல் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே விழுகிறனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு காலத்தில் ஒரு சுழலக்கூடிய ஒரு வாயிற் கதவு வந்து இருந்துச்சு. அவர் சின்ன வயசில் அந்த சுழல்கிற கம்பியை பிடிச்சி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மயக்கம் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சுழல்கிற கம்பியை வச்சு அவர் சுற்றிட்டுருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுழல்கிற கதவு வந்து அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடைவெளியில் ஒரு சுவர் வந்து வச்சுருக்காங்க. அந்த சுவரில் நிறைய பல வண்ண பூக்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஹேலிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளும் அங்கே வளர்ந்துருக்கு. இங்கே வந்து எதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறாங்க. அவருக்கு அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அசரீரி மாதிரி அவருக்கு கேட்குது. ஆத்தருக்கு கொஞ்ச நேரம் கழித்து தான் அங்கே ஒரு சின்ன ஒரு சிறுமி வந்து நின்றுட்டுருக்கிறத அவர் பார்க்குறாரு. அதாவது ஆத்தர் வந்து அந்த சிறுமிக்கிட்ட நான் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு இருந்தேன், இது உன்னோட வீடா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த சிறுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது வந்து என்னோடய அப்பாவோடது, நீங்கள் வந்து இதை வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த சிறுமி வந்து அந்த ஆத்தர்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஆத்தர் வந்து அந்த சிறுமிக்கிட்ட உன்னோட அப்பா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த சிறுமி வந்து என்னோடய அப்பா வந்து மிலிட்ரியில் வந்து ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து அந்த ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து வெறும் படைப்பகுதிக்கு முதல்வனாக தான் இருக்காரா, அவர் வந்து இன்னார தலைவராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட அம்மா கூட சொல்லியிருக்காங்க அவங்க படைப்பகுதிக்கு தலைவராயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது ஒன்றும் வேடிக்கை கிடையாது அப்படின்னு அந்த ஆத்தர் பார்த்து சிறுமி வந்து சொல்கிறாங்க. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அதனால தான் உன்னோட அப்பா வந்து இன்னும் படைத்தளபதியோட முதல்வனாகவே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அந்த சின்ன சிறுமிக்கு வந்து வருத்தத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நினச்சி அவர் சொல்லலை. அந்த சிறுமி வந்து நீங்கள் இந்த வீட்டை வந்து வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை. அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருந்தேன், ஒரு சிறுவனாக இளைஞனாக இங்கே தான் வாழ்ந்துட்டுருந்தேன். என்னோடய பாட்டி வந்து அப்போ இறந்தனால நாங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். உடனே அந்த சிறுமி வந்து கொஞ்ச நேரம் அவர் சொன்னதை கேட்டு அமைதியாக நிற்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து இந்த வீட்டை வாங்க விரும்புகிறீங்களா, ஆனால் வந்து உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறான். ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மறுபடியும் இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நான் யோசிக்கலை, இந்த வீட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இங்கே வந்து வசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் 3 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த சிறுமி வந்து கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னோட பேரண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு கலை மன்றத்துக்கு வந்து போயிருக்காங்க, அவங்க இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. என்னோட நண்பர்களை வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ரோஸோட கண்டினியூவை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.